ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஹையரில் லேட்டஸ்ட் மாடலு, 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை, 2022 மாடல். இது ப்ராப்ளம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹோல் போட்டிருக்காங்க ஐஸு, அதுக்கப்புறம் வந்து வாரண்ட்டி வந்து அவங்க வந்து அதாவது கூலிங் காயில் வாரண்ட்டி வர்றதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு 4500 வரைக்கும் ஏதோ அமௌண்ட் வாங்கிட்டு கூலிங் காயில் வரைக்கும் மாற்றிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோன்னா கம்ப்ரஸர் வந்துட்டு போயிடுச்சு, ஹை ஆம்ஸ் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் கம்ப்ரஸருக்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கம்ப்ரஸர் நம்ம எடுத்துகிட்டு திருப்பி நம்மக்கிட்ட வந்து எலக்ட்ரோலிக்ஸ் கம்ப்ரஸர் இருக்குது. இது வந்து கண்டென்சர் கூட வந்து ரொம்ப நாள் இவங்க அதாவது ஒரு வாட்டி ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சதுனால திருப்பி வந்து நம்ம அதே கண்டென்சர் யூஸ் பண்ணோன்னா திருப்பி கம்ப்ளைண்ட் வருன்றதுனால 10 ரோல் கண்டென்சர் வந்து நம்ம புதுசு போட்டுடுறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது புதுசு போடுறோம் கண்டென்சர் போட்டுட்டு அதில் இருக்கிற 600a கேஸ் கம்ப்ரஸர் இதில் இருக்கிறது. அந்த கம்ப்ரஸர் வந்து ஹை ஆம்ஸ் வாங்கிட்டு ட்ரிப் ஆகி ஆஃப் ஆகிடுது. ஸோ அந்த நம்ம கம்ப்ரஸர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு வீடியோகான் ஃப்ரிட்ஜில் வந்தது இந்த கம்ப்ரஸரு. அந்த கம்ப்ரஸரில் உள்ள இதை எடுத்து நம்ம இதுக்கு வந்து ஃபிட் பண்ணுறோம். அது வந்து 134a கேஸ் வந்து இது இதில் இருக்கிறது 600a கேஸ் கம்ப்ரஸரு. அலுமினியம் கம்ப்ரஸர் தான் இதுவும். இப்போ வைக்கிறதும் அலுமினியம் கம்ப்ரஸர் தான், ஆனால் அது வந்து கேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி இவங்க கூலிங் காயிலெல்லாம் புதுசு போட்டிருக்காங்கன்றதுனால ஸோ கேப்லரு இல்லை கூலிங் காயில் அதெல்லாம் ஒன்றும் டிஃபெக்ட் இருக்காது. கம்ப்ரஸர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டென்சர் புதுசு போட்டுறோம். கண்டென்சர் வந்து நீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஃபில்டர் வந்து புதுசு போட்டுட்டு நம்ம வந்து வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். வேக்யூம் வந்து கம்பல்சரி வைக்கணும். பொதுவாக வந்து கூலிங் காயில் ஹோல் போட்டோம்னா பழைய ஃப்ரிட்ஜிங்க தான் கொஞ்சம் நல்லா வந்து நிற்கும், அதாவது கம்ப்ரஸர் வரைக்கும் போகாமல் இருக்கும். இப்போ வர்ற மாடல் எல்லாமே வந்து நம்ம ஒரு வேளை நம்ம ஐஸு குத்திட்டோம், கேஸ் வெளியில் வந்துட்டு வெளில உள்ள வாட்டர் வந்து திருப்பி எடுத்துக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸர் போயிடுது. இப்போ வர்ற இன்வெர்ட்டர் மாடல் ஆகட்டும், கொஞ்சம் அந்த அலுமினியம் காயில் கம்ப்ரஸர் இதெல்லாம் வந்து சீக்கிரம் போயிடுது. இப்போ நம்ம வைக்கிறது கூட அலுமினியம் காயில் கம்ப்ரஸர் தான், இதுவும் எலக்ட்ரோலிக்ஸ் கம்ப்ரஸர் தான், சேம் கம்பெனி கம்ப்ரஸர் தான் இதுவும். ரப்பர் புஷ் வந்து வேறு போடுறோம். இதுக்கு வந்து நிப்பிள் வந்து அந்த சைடு இருக்குது. நமக்கு வந்து இந்த அந்த பக்கம் வந்து கூலிங் காயில் வந்து பக்கத்தில் வருன்றதுனால அந்த நிப்பிள் கூட சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் போட வேண்டியது இருக்கும் நம்ம கண்டென்சர்கிட்ட.
ஃப்ரெஷ் அவுட் வந்து கம்ப்ரஸர் ஏர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா புது கண்டென்சர் தான், ஃப்ரெஷ் அவுட் தேவையில்லை. இருந்தாலும் கம்ப்ரஸர் வந்து ப்ரெஷர் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கம்ப்ரஸர் கிட்டே கட் பண்ணி செக் பண்ணுறதுக்கும் கண்டென்சர் உள்ளே ஏர் பிடிச்சி நம்ம விடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம இப்போ போடுற ஃபில்ட்ரு வந்து சாதாரண ஃபில்ட்ரு தான், சிலிக்கா ஜெல்லாம் இல்லை, நம்ம ஆர்டினரி மாமூலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரு தான். Thank you.
மேக்ஸிமம் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வைக்கிறோம். ஏன்னா 600a கேஸ்க்கு வந்து கம்பல்சரி வைக்கணும். அந்த கேஸ் இருந்து நம்ம இப்போ 134 ஏற்றுறோம் அப்படின்னா அந்த பழைய கேஸோட எதுவுமே இருக்கக்கூடாதாங்க. இல்லை அந்த டஸ்ட்டு கேஸ் கொஞ்சமாவது எங்கேயாவது கேப்லர்லேயோ இல்லை உள்ள வந்து கம்ப்ரஸர்லேயோ எங்கேயாவது இருந்தது அப்படின்னா திருப்பி நம்ம இந்த கேஸ் ஏற்றுறப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து சோக் ஆகும். அதனால் வேக்யூம் வச்சிட்டோம் அப்படின்னா கிளியர் ஆகிடும். நமக்கு வந்து கொஞ்சம் கேஸ் ஏற்றினா கூட நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட் வரும். ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் ப்ரெஷர் வைக்கிறோம். சரிபோத்தது அதை விட ஒன்று கம்மியாக இருந்தால் கூட சரியாக போயிடும். அந்த கூலிங் காயிலுக்கு அந்த கம்ப்ரெஷருக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஒர்க்கிங் ரேஞ்ச் இது. ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறோம். உள்ளே வந்து இப்போ இருக்கிற டைமிங்க்கு அப்படின்னா உள்ளே வந்து நல்லா வாட்டர் லெவலில் வந்திருக்கும். அதாவது அந்த வாட்ரு ஐஸ் கட்டுற ஸ்டேஜுக்கு 1% முன்னாடியோ இல்லை 15% முன்னாடியோ கணக்குது. கொஞ்ச நேரம் ரன்னிங்கில் விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஐஸ் வந்துடும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கு அந்த மேலே ரோ வரைக்கும் வந்திருக்கு. அதாவது இன்னும் ஒரு 1/2 hour அது கணக்குது. ஒரு சிங்கிள் டோருக்கு வரணும் அப்படின்னா நல்லா ஷீட்டு மொத்தம் வந்து ஐஸ் கட்டியிருக்கோம். நல்லா நீட்டாக ஐஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி ஐஸ் வந்தால் தான் நமக்கு கட் ஆஃப் எல்லாம் வரும், கீழே நல்லா கூலிங் வரும், ஐஸ் கட்டி வரும் நம்ம மேலே வைக்கிற பொருளெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.